இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகிருக்க ஒரு MP3 யூஎஸ்பி ப்ளூடூத் மாடல் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதோட பிராண்ட் நேம் வந்து NX நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம். இதோட எக்ஸ்பிளைன் யூஎஸ்பி பேனல் வித் ரிமோட்டு. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய யூஎஸ்பி மாடல்லையே இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. வாங்க இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி லைவாக அந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு 1805 12 வோல்டேஜ்லேருந்து 5 வோல்டேஜ் கன்வெர்ட்டர் MP3 மாடல் கொடுத்துருக்காங்க. நார்மலில் வர்ற எல்லா போர்டு மாதிரி தான் இந்த போர்டும் இருக்குது. JST கனெக்டரு 2 கொடுத்துருக்காங்க. ரிமோட் 1 கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து வித் ஹார்ட் ஐசின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிமோட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குவாலிட்டி மற்ற போர்டில் இருக்கிற மாதிரி தான் சுமாராக தான் இருக்குது, அந்தளவுக்கு இல்லை. லோ ப்ரைஸ் மாடலில் மேக்ஸிமம் வந்து இந்த எக்கோ மைக்குங்கிறது கொடுக்கறது கிடையாது. இந்த மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்புட்டு கிரவுண்டு, நெக்ஸ்ட் வந்து ஆடியோ அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆடியோ இன்புட் கொடுத்துருக்காங்க. இது வேணால் நம்ம இந்த மாதிரி JST கனெக்டர் வாங்கி இந்த இடத்துல அசம்பிள் பண்ணி நம்ம வந்து ஆக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம். அது போக இது பக்கத்துலேயே வந்து மைக் கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வேணால் நம்ம வந்து மைக் கனெக்டர் வாங்கி தனியாக வந்து நம்ம JST கனெக்டர் போட்டு செட் பண்ணிக்கலாம். MP3 மாடலில் இந்த பிராண்டோட ஐசி தான் வந்து அதிகமாக வருது. JL இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனுக்குள்ள ஐசி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐசி வந்து 32 பின் ஐசி, பெரிய ஐசி. மற்ற எல்லா போர்டு மாதிரியே இதில் ஒரு மெமரி கார்டு, ஒரு பென்ட்ரைவு, 4 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த MP3 மாடலை கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த போர்டு வந்து போயிடும். செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து ப்ளஸில் தான் கொடுக்குமா கிரவுண்டில் தான் கொடுக்குறோமான்ட்டு. மற்ற போர்டில் வந்து மேக்ஸிமம் வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். இந்த போர்டில் வந்து ப்ளூ கலர் மாற்றிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இல்லை என்னென்ன மோடு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்கோ மைக் மோடு, 2வது ப்ளூடூத்து, 3வது FM மோடு, 4வதா ஆக்ஸ் மோடு, 5வதா ரெக்கார்டிங் மோடு, 6வதா இதில் வந்து யூஎஸ்பி மோடு. ஈக்குவலைசரில் ஒரு 6 ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து இதில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லாவே வந்து வித்தியாசம் வந்து தெரியுது. வந்து ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆடியோ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்குது. 110 ரூபாய்க்கு இந்த போர்டு வந்து கிடைக்குது. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இதோட ரேட் வந்து மாறுபடலாம். இந்த கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த போர்டு வந்து நிச்சயமாக வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ரிமோட்டு மட்டும்தான் கொஞ்சம் சுமார், மற்றபடி எல்லாமே வந்து ஓகே தான். இந்த ரிமோட்டோட ஃபங்க்ஷனுமே ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா நல்ல ரிமோட்டு கூட கடையில் கிடைக்கிது, வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு டிவி ரேடியோ மெக்கானிக் இருந்தால் உங்ககிட்ட கம்மியான ரேஞ்சில் ஆம்ப்ளிஃபையர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த போர்டு வந்து போட்டு கொடுக்கலாம். 2வது, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து பழைய ப்ளூ கலர் போர்டு வந்து யூஸ் பண்ணிக்கிருப்பீங்க. இன்றைக்கி உள்ள லேட்டஸ்ட் மாடலுக்கு வந்து மாறு நினச்சிக்கலாம், போர்டை வந்து மாற்றிக்கலாம். இதுவுமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.